Surrogacy controversy irundhu relieve aanadhukku appuram director Vignesh Shivan ipo avarude social media pakkathula oru cryptic note share panna vishayam da viral aagittu vandirukku inge healthy ah vaaldradhukku pala perume medicines da reason appdinu solranga but adhiyum taandi nammaloda mind heart and soul idu ellathiyume peaceful ah vechirundha mattum da namma healthy ah vaaldradhukku arthamagum healthiness appingiradhu nammaloda sirupiliyum anbiliyum kalandirukku mathapadi medicines mattum da appdinu sonna கண்டிப்பா கிடையாது நம்மளுடைய மனசு எப்பவுமே சுத்தமா வச்சுக்கணும் மத்தவங்கள பத்தி கிரிட்டிசிசம் அப்படிங்கறது பேச கூடாது ஒருத்தவங்க கிட்ட அன்பா பேசி அவங்கள பத்தி நெகட்டிவிட்டி ஏதாவது தெரிஞ்சா அந்த நெகட்டிவிட்டியை மத்தவங்க கிட்டயுமே ஸ்ப்ரெட் பண்றது இதெல்லாம் நினைக்கும்போது world எவ்ளோ மாறி போயிருக்கு அவங்களுடைய மனசுலயுமே எவ்ளோ நச்சத்தன்மை இருக்கு அப்படிங்கறது நல்லாவே புரியுது பட் எல்லாத்துக்கும் மேல கடவுள் இருக்காரு அப்படினு சொல்லி தான் விக்னேஷ் சிவன் இப்போமே ஒரு ஸ்டோரிய ஷேர் பண்ணிருக்காரு டைரக்டர் விக்னேஷ் சிவனோ நயன்தாராவோ ஜூன் 9 அன்னைக்கு மேரேஜ் பண்ணிட்டாங்க அத தொடர்ந்து அக்டோபர் 9 அன்னைக்கு தங்களுக்கான ட்வின் பேபி பாய்ஸ் பிறந்திருக்காங்க அப்படிங்கற விஷயத்தை ரொம்பவே சந்தோஷத்தோட சோஷியல் மீடியா பக்கம் அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க அதுக்கு அப்புறமா ஒரு பிக் கான்ட்ரோவர்சி ஃபார்ம் ஆகிடுச்சு கல்யாணமாகி 4 மாசத்துல எப்படி தங்களுக்கான சரோகசி மதர் அரேஞ்ச் பண்ணி குழந்தை பிறப்பிக்க வெச்சிருப்பாங்க அதெல்லாம் இல்லீகல் ஆச்சே மினிமம் கல்யாணமாகி 5 வருஷம் ஆனதுக்கு அப்புறமா தான் தங்களுக்கான சரோகசி மதர் நாடி அதுக்கு அப்புறமா குழந்தை பெத்துக்கணும் பட் விதி மீறல்கள் இவங்க செஞ்சிருக்காங்க நயன்தாராவோ விக்னேஷ் சிவனோ அவங்களோட சைடுல இருந்து ப்ராப்பரான எவிடன்ஸை ஒப்படைக்கணும் அப்படினு சொல்லி பிரஸ் மீடியாஸ் எல்லாரும் வலியுறுத்தினதனால சுகாதாரத்துறை அமைச்சரான மா சுப்ரமணியனுமே சரோகசி மதர் பத்தி ப்ரூஃப் அதுக்கு அப்புறமா ஹாஸ்பிடல்ல என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் எப்போதுல இருந்து வழங்குனாங்க அதே மாதிரி சரோகசி மதருக்கு ட்ரீட்மெண்ட் வழங்கின ஹாஸ்பிட்டலுமே விதிமீறல் பண்ணிருக்காங்களா அப்படினு சொல்லி எல்லாத்துக்குமே ப்ராப்பர் எவிடன்ஸ் ஒப்படைக்கணும் அப்படினு சொல்லி வலியுறுத்தி இருந்தாரு அத தொடர்ந்து விக்னேஷ் சிவன் அவருடைய தரப்புல இருந்து நேத்திக்கு ஒரு ரிப்போர்ட் ஷேர் பண்ணிருந்தாரு அதுல வந்து விக்னேஷ் சிவனும் நயன்தாராவும் 11/3/2016லயே ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிருக்காங்க அப்படிங்கற ரிப்போர்ட் தான் ஷேர் பண்ணிருக்காங்க சரோகசி மதர் பத்தின அத்தனை ப்ரூஃப் அண்ட் எவிடன்ஸையுமே ஷேர் பண்ணிருக்காங்க அதுக்கு அப்புறமா தான் சரோகசி மதர் அதுக்கு அப்புறமா விக்னேஷ் சிவன் நயன்தாரா விதி மீறி இருக்காங்களா அப்படின்ற கான்ட்ரோவர்சி முடிவடைஞ்சது இதனால அவருடைய சோஷியல் மீடியா பக்கத்துல எல்லாத்துக்குமே பதில் அளிக்கிற விதமா தான் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி பக்கத்துல ஒவ்வொரு கோட்ஸா அப்டேட் பண்ணிட்டே இருக்காரு கைனகாலஜிஸ்ட் ஃபெர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் வணக்கம் வணக்கம் டாக்டர் இப்போ சோஷியல் மீடியால பாத்தீங்கன்னா இந்த சரோகசி இந்த வாடகத்தா இந்த கான்செப்ட் தான் பயங்கர ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு டாக்ல இருக்கு சோ அத பத்தின ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுங்களா இது எப்படி வர்க் ஆகுது இந்த வாடகத்தாய் பேர்லயே இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வாடகை தாய் ஒரு தாயை வாடகைக்கு எடுக்கிற மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் இப்போ அதாவது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஏதோ ஹெல்த் இஷ்யூ இருக்குது அவங்களால குழந்தை பற்றிக்க முடியல ஒருவேளை ஒய்ஃபுக்கு யூட்ரஸ் இல்லாமல் இருக்கலாம் ஒருவேளை ஒய்ஃப்க்கு வந்து நிறைய ஐவிஎஃப்ஓ ட்ரீட்மெண்ட் பண்ணி எதுவுமே சக்ஸஸ் ஆகாமல் இருக்கலாம் அடிக்கடி அபார்ஷனாக இருக்கலாம் இல்லை ஏதாவது ஹார்ட் பிரச்சனை இருக்கலாம் அவங்க கன்சீவானா அவங்க உயிருக்கே ஆபத்து இந்த மாதிரி கூட வரலாம் இதெல்லாம் தான் இண்டிகேஷன்ஸ் எதுக்காக சரோகசி இந்த வாடகை தாய் பண்ணுறோன்ட்டு இந்த மாதிரி இருக்கிற ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு கரு டெவலப் பண்ணுவாங்க ஸ்பெர்மை எக்கையும் இணைச்சு ஒரு கரு பேபி மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருப்பாங்க ஒரு நல்ல ஒரு வாடகை தாய் யாராவது வந்து குழந்தை சம்பந்தங்களுக்கு ரெடியாக இருக்கும் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க எதுக்காக இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு காசு பிரச்சனை இருக்கும் ஹஸ்பண்டு ஃபேமிலிலாம் வந்து ஆக்சிடென்ட்டில் இறந்துருக்கலாம் விட்டு ஓடி இருக்கலாம் குழந்தைக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல நிறைய கடன் தொல்லை இருக்கலாம் அவங்க என்ன பண்ணுவாங்க வாடகை தேவை ரெடியாக இருப்பாங்க அவங்களுக்கு அந்த காசு பற்றாக்குறையே வாடகை தேவை வரப்போ இந்த பர்டிகுலர் கப்பல் நமக்கு வந்து குழந்தைய பெற்று கொடுக்கணும்னு ரெடியாக இருப்பாங்க இவங்களோட எம்பிரியோ எடுத்து அவங்க யூட்ரஸ்குள்ளே இம்ப்ளான்ட் பண்ணுவோம் இம்ப்ளான்ட் பண்ணதுக்கப்புறம் அதுலேருந்து 8 மாதம் 7 மாதம் 9 மாதம் குழந்தை வளர வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டெலிவரி பண்ணி அந்த குழந்தைய வந்து திரும்ப அந்த கப்பல் அந்த ஸ்பான்சர் கப்பல் நம்ம சொல்லுவோம் யாருக்கு குழந்தை தேவைப்படுதோ அவங்களுக்கே நம்ம கொடுத்துருவோம் அது இந்த வாடகையை இருக்கிறவங்களோட எக்கோ அவங்க ஹஸ்பண்ட் ஸ்போமோ எதையுமே நம்ம எடுக்க மாட்டோம் அந்த ஸ்பான்சர் பண்ணுற கப்பலோட எக் அண்ட் ஸ்போம் தான் யூஸ் பண்ணி பண்ணோம் ஸோ அதனால தான் வாடகை தாய் இந்த குழந்தை இவங்க சம்மந்த பற்றி கொடுக்கறனால இவங்களுக்கு வந்து ஒரு தக்க நம்ம காம்பன்சேஷன் நம்ம கொடுக்கணும் அது அந்த கப்பல் வந்து அந்த வாடகை தாய்க்கு கொடுத்துப்பாங்க இதுதான் வாடகை தாய் ட்ரீட்மெண்ட்டு இதில் ஹாஸ்பிட்டலோட ரோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறது தான் இந்த ஸ்பான்சர் கப்பலுக்கு குழந்தை பெற்றுக்க முடியாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து எக் ஸ்பெர்ம் எடுத்து ஐவிஎஃப் பண்ணி எம்ப்ரியோ ரெடி பண்ணுறதும் இந்த ரெடி பண்ண எம்ப்ரியோவை எடுத்து வாடகை தாய்க்கு உள்ளே வைக்கிறதும் இதுதான் ஹாஸ்பிட்டலோட வேலை இது நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இப்போ அப்போ அந்த அந்த பெண்ணுக்கு வந்து குழந்தை பெற்ற பிறகு அந்த குழந்தைய அவங்களுக்கு காட்டுவாங்களா காட்டுவாங்க இன்னைக்கு எல்லாம் ரொம்ப ஓப்பன் மைண்டடாக இருக்காங்க குழந்தைய காட்டவும் செய்வாங்க பால் கொடுத்து ஃபீடிங்கும் பண்ணுவாங்க நம்மளுக்குலாம் முன்னாடி பேஷண்ட் ஞாபகம் இருக்குது ட்வின்ஸ் தான் பிறந்தது பால் வெளியில் போய் பேங்க்கில் காசு கொடுத்து வாங்குறதுனால அதுக்கு நம்ம அந்த வாடகை தேட்டிருந்தே பால் எடுத்து யூஸ் பண்ணிட்டு போகலாம் அது ஒரு பிரச்சனை கிடையாது நல்ல விஷயம் தானே அது ஆனால் டாக்டர் பயாலஜிக்கல் மதர்ன்றவங்க யார் அந்த தொப்புள் கொடை உறவுன்னு வருமா இல்லை அந்த எக் கொடுத்தவங்க வருமா யார் பயாலஜிக்கல் மதர்னா யாரோட எக்னு ஸ்போமோ அவங்க தான் பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ் இப்போ வந்து எனக்கு வந்து வாடகை தேய்ச்சி ஒரு குழந்தை வேணுமா நான் என் ஸ்போமும் என் ஒய்ஃபோட கொடுக்கணும் நான் தான் பயாலஜிக்கல் பேரண்ட் அந்த மாதிரி தான் அப்போ அந்த தொப்புள் கொடை உறவுன்றது வராது சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இந்த வாடகை தாய்க்கு இருக்குது ஆனால் அதை மீறி நடக்குதா இன்னமும் And the rules and regulations, you first deadline date. December 25, the bill in Parliament pass. January, the provisions of the Act will come into force. So that's cut off. If you have a case, you can do it. The actual Act is the June-July notification. Full rules are in the world. The January and the July are grey area. They are clear and clear. As per government, January 25-21 is legal, perfectly legal. You can do it. Doctor, now I am the videos like the Vadagatai Samantha Patalan Pakro. Nari Vishingal Solitang in Napo, Irodarathan, the Ambadan Kornagel, the India and the export target. There are foreigners on the poor people at target Pani, the Vadagatai at the Karanga. They mean the customized Pandanga, like Yenamari Kalar, you know, Ypri, Talamudik Nun, Idala Unmea. Idala Atrakui. First of all, in the colony customized technology, I'm India Ilevail, and the research may banned. So Atrakui, other than a total Marandala. Foreign land and the Saragasi and the Irathan, other Atrakui. 2015 la international commercial surrogacy Indian government banned panichu. 15 ku apra endha international surrogacy me nadakadiyadhu illa maybe thirdama one or two nadandirukku chances ah irukku edho veliyila varala indha 20000 kulandai export 30000 kulandai export la romba joke ana vishayam oru kulandai eppadi kootu pomudiyum passport visa adala irukla adala adhe mari eppadi kootu pomudiyum endha country accept panuvanga one rendu pona 20000 eppadi pomudiyum adala atter poi summa sirikka vendiya vishayam da adu. The Vadagatai angle and the approach Pandi, the Marishangal ready Agamboda, Angula, in the process, every pogo, everything as I tire per doing it. Upon the younger idea, couple, what are they going to Mulla and the Seltuno? So, first, what are they? You can over agents lark, Anganapananga, what are they Kuturanga? And the Marian, the what are they ready Arkanga? Young and the Yola Kaskanga, Nipani Kurugamanga. At the end of doctors and clinics, Angela Testamanga, Angena Visa, eligible, Angekni Kolanaka, Ella check print, Ang ready, fit, Abin, at the end of lawyer Ella paper, consent process Pana, Pani Murcha the Capro, and the ready embryo and the Vadagata uterus cooler, Seltuan, either Nadako. None of the Murchana, as usual, or normal mother every check up under or pregnant women everywhere, they were check up around, scan panel, blood test panel, Ella, they are Nadako. Delivery, they were Nadako, normal interviews is in all their Parama, Ella Nadako. நடந்து முடிச்சிட்டு அந்த பேபியை வந்து அந்த பர்టిక్యులர் கப்பல் ஸ்பான்சர் கப்பல் நம்ம சொல்லுவோம் யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு நம்ம குழந்தையை கொடுத்துறணும். அது அந்த வாடகையை அவங்களே ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. இதுல எந்த இல்லீகலோ தப்பா அந்த மாதிரி எதுமே கிடையாது. as per ரூல்ஸ்ல பாக்கும்போது ஒரு வாட்டி தான் குழந்தை பெத்துக்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அது உண்மையா? இன்னைக்கு இருக்க ரூல்ஸ் வாடகை ரூல்ஸ் ஒரு வாட்டி தான் பண்ண முடியும் லைஃப்ல. அதுமே பாத்தீங்கன்னா உறவினரா இருக்கணும், க்ளோஸ் ஃபேமிலி மெம்பரா இருக்கணும், ஃப்ரீயா தான் பண்ணணும். அல்டிரிஸ்டிக்னு சொல்வாங்க. ஃப்ரீ சர்க்கசி தான் பண்ணணும். காசு கொடுத்து கமர்ஷியல் சர்க்கசி இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு டோட்டலி பேண்ட் அது. அதுமே சரகசி சும்மா எல்லாரும் பண்ண முடியாது. சரகசி போர்டு கவர்மெண்ட்ல ஃபார்ம் பண்ணி அந்த போர்டுல போய் நம்ம நின்னு ரெப்ரசன்ட் பண்ணி நான் ஃபிட் எனக்கு என்னால குழந்தையை பெத்துக்க முடியாது. சரகேட் தான் தேவைப்படும் அப்படினு சொன்னா மட்டும் தான் சரகசி பண்ண முடியும். இன்னைக்கு ரூல்ஸ் எல்லாமே மாறிடுச்சு.